ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விடி தமிழ். என்னடா இவன் வந்துட்டு வழக்கமாக ஃபேஸ் காட்டி தான் வீடியோ போடுவான், இன்றைக்கி திடீர்னு ஏதோ ஒரு பாக்கெட்டை கட்டுறான்னு பார்க்குறீங்களா? அது பாக்கெட்லாம் கிடையாது, நம்ம வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஸ்பைசி நூடுல் தான் அது. நிறைய பேர் யூடியூப்பில் அதை சேலஞ்சாக பண்ணியிருக்காங்க, பட் நான் அதை சேலஞ்செல்லாம் பண்ணல. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி தான் இருக்குது. ஸோ இதில் காரம் என்ன அவ்வளோ இருக்க போதா அப்படின்னு தான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இந்த வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நிறையா ஆயுதம் வெப்பன்லாம் தேவைப்படுது, என்னன்னு பார்த்துடலாம் இப்போ வாங்க. ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீமு, வெண்ணிலா ஐஸ்கிரீம், பால், மில்க் ஷேக், மோர் கண்டிப்பாக தண்ணி தேவை. எப்படியும் நம்ம இதை சாப்பிட்டா அழுவ ஆரம்பிச்சிருவோம், அதுக்காக பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு துணி வச்சுக்குவாங்க கண்ணு தண்ணி துடைக்கிறதுக்காக. இல்லைனா மூக்கில் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்பைசி நூடுலை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பயங்கரமாக இருந்துச்சு, அதாவது இது செய்யக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நெடி அவ்வளோ ஏறுது. இந்த ஊர் சைட்லாம் கொஞ்சம் தப்பு பண்ணால் வந்து பக்காவில் மிளகாப்பொடி போட்டு ஒரு அழுத்து அழுத்துவாங்க நெருப்பத்தை வச்சு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது, இது பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொல கொல கொலன்னு இருக்குது. சத்தியமாக நூடுல்ஸ் பிடிக்காதவங்க யாருமே அதை சாப்பிட்றாதீங்க. ஐயோ, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பயமாக தான் இருக்கு, ஆனால் நிறைய பேர் வீடியோ பண்ணக்குள்ள பார்த்துருக்கேன் நான், ரொம்ப பயந்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் வெளிநாட்டுக்கார மாதிரிலாம் ஃபோன்லாம் வேலையாகாது நமக்கு. அப்படி கையில் எடுத்து நசுக்கி, கடவுளே உன் பிள்ளையை காப்பாத்திரு. நம்ம நார்மல் இந்த நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு பயத்தில் உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, கண்ணு சிவப்பாக இருக்கு. சத்தியமாக காரம் ஏறுது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. காரம் ஏறுது அப்படியே மண்டை இந்த இடம் ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி இருக்குது. நான் கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் காரம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ காரம்னா நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி காரம் உள்ளெல்லாம் நாக்கில் உடனே தெரில, உடம்புக்குள்ளெல்லாம் அந்த காரம் தெரியுது. ரொம்ப பயங்கரமாக இருக்கு, ஆனால் சூப்பராக இருக்கு. இது எப்படி தான் செய்கிறாங்களோ, ஏதாவது யாராவது கொலை பண்ணுறதுக்காக இது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க. இந்த மசாலா செஞ்சால் மட்டும் கண்ணில் சிக்கினானா அவ்வளோதான், ஒன்றும் கேட்க மாட்டேன், கொஞ்சமாக காரம் போட வேண்டியதானான்னு கேட்டிருப்பேன். ஆனால் இதில் ஒரு டிப்ஸு தரேன் நான், இதை சாப்பிடக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஆஃப் ஆயில் சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி எடுத்து உள்ளே போட்டிருங்க. ஏன்னா அந்த உதட்டெல்லாம் எனக்கு எரியுது, பயங்கரமாக எரியுது. ஃபஸ்ட்டு தெரியாமல் சாப்பிட்டேன் நான். இந்த நூலாக வாழ்க்கையில் பட்டுருது. இது மேலே யாராவது எள்ளு மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபீலிங்னா இங்கே தான் தெரியுது, இந்த இடம்லாம் வேறுக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிற கார மாதிரியே இருக்குது, ஆனால் இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குது, சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பயம். இது ஏதாவது குடிச்சிடலாமா, இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? இவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து மில்க் ஷேக் குடிச்சு பார்ப்போம். ஐயோ, தலையெல்லாம் வேர்க்குது எனக்கு. இருந்தாலும் இதை ஃபுல்லாக சாப்பிடுவோம். அதில் ஒரு ஆங்கிரி பேர்டு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, கண்டிப்பாக தான் உண்மை. யார் மேலே நம்ம கோபம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை வாங்கி சூப்பராக இருக்கும்னு சொல்லி கொடுத்துடணும்.
ஆனால் சைலண்ட் கில்லர் மாதிரி அப்படியே பொறுமையாக ஏறுது. ஆஹா, இதை ஃபுல்லாக சாப்பிட்டவங்களாம் பயங்கரம். அங்காவது அண்ணன் வெறி பிடிச்சவங்க தான் இதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட முடியும் கண்டிப்பாக. வயிற்றுக்குள்ளே இறங்குறது இது மட்டும் தனியாக தெரியுது எனக்கு. அப்பா இப்போ ஏறும், உதட்டில் வேற பட்டுருச்சு, பயங்கரமாக எரியுது வேற. உங்களுக்கு கேமரா ஜூம் வச்சு முடிஞ்சால் கண்ணு பாருங்கள். பா நான் செஞ்சு நாக்கில் ஓட்ட விழுந்துருன்னு நினைக்கிறேன். நான் கூட நினச்சேன் திங்கிறதெல்லாம் என்னடா கஷ்டம்னு, எவ்வளோ காரமாக இருந்தாலும் எவ்வளோ காரம் பட முடியும், வேறு லெவல் காரம். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல், பேச்சே வரல, டேஸ்ட்டு வேறு லெவல், மாஸாக இருக்குது. டேஸ்ட்டை போட்ட செஃப்பு கொஞ்சம் காரத்தை குறைச்சிருக்கலாம்ப்பா. அதுவும் இந்த மசாலா ஊற்றுற கவரை பார்த்தாலே பயமாக இருக்குது, அவ்வளோ செக அது. ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நானும் ரெட்டு, அதுவும் ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது. இதெல்லாம் அப்படி தான் சாப்பிடுவோம் இப்போ இருக்கிறதுக்கு. அப்பா ஏறிட்டான்டா, இருந்தாலும் சாப்பிடுவேன். சத்தியமாக என்னால் சாப்பிட முடியல நிஜமாலுமே. ஏன்னா இது இதெல்லாம் சாப்பிட சாப்பிட தான் எனக்கு அப்படியே சாப்பிடக்கூட கூட ஒன்றும் தெரிஞ்சிக்கல எனக்கு. இதெல்லாம் சாப்பிட சாப்பிட தான் எனக்கு வந்துட்டு அப்படியே ஏறுது ஒரு மாதிரி, அதாவது மேல் நாக்கிலேருந்து தலையெல்லாம் ஒரு மாதிரி பாரமாகவே இருக்குது. ட்ரை பண்ணாதீங்க, லைட்டாக காரம் சாப்பிட்றவங்க அங்கே இருக்கு, அப்படியே காதுலேருந்து போக வருது எனக்கு நல்லாவே தெரியுது. ஹீட்டாக இருக்குது, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. காலைல வாக்கிங் போகல தான் அந்த மாதிரி ஹீட்டாக இருக்கும் காது. இது எதுவுமே எனக்கு பலன் கொடுக்கல எனக்கு, அதனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு குவிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நிஜமாக வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் காரம் சாப்பிட்றவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள், நார்மலாக இருக்கவங்க யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு லோன் வீடியோவில் சந்திக்கலாம், இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேணாம். ஓகே நண்பர்களே, பாய். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இது போல், சாரி இது போலலாம் கிடையாது, நெக்ஸ்ட்டு நம்ம லோன் வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க தமிழ், வளர்க நம். ஐயோ, அதாவது ஹீட்டில் எனக்கு வந்து வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வளர்க நம் நல்ல நோக்கங்கள். வாழ்க தமிழ், வளர்க நம் நல்ல நோக்கங்கள். யா ஆல்ரெடி நான் பேசக்கூடிய வாயெல்லாம் வந்து குளறும், ஸோ நிறைய எடிட் பண்ணுவேன் நான் இந்த சூட்டில் வந்துட்டு. சாரி இது பாருங்க, இதுவே எனக்கு வந்து குளருது. இந்த காரத்தில் எனக்கு கண்ணும் தெரில, வாயும் சரியாக பேசலை. ஓகே நம்மளே பார்க்கலாம், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.